ஒவ்வொரு நரகவாதியும் தன்னுடைய சொர்க்கத்தின் இடத்தை பார்ப்பார். அப்படின்னா அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டுவார். நீ அமல் செய்திருந்தால் இந்த இடத்துக்கு வந்திருப்பாய். அதை பார்த்ததோட ஃபயகூலு லஹு ஹஸ்ரா, அவன் கைசேதப்பட்டு சொல்லுவான். சூரா ஜுமருடைய 57வது ஆயத் சொல்லுவான், எனக்கு அல்லாஹ் நேர்வழிய வழங்கி இருந்தா நான் தக்குவா உள்ளவர்கள் ஆகியிருப்பேனே. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு, வகுல்லு அஹ்லில் ஜன்னத்தி யரா மன்ஸிலஹு மினன் நார், ஒவ்வொரு சொர்க்கவாதிக்கும் அல்லாஹ் நரகத்துடைய ஒரு மன்ஸிலை காட்டுவான். நீ அமல் செய்யாமல் விட்டிருந்தால், ஈமான் கொள்ளாமல் விட்டிருந்தால் இந்த இடத்துக்கு தான் நீ வந்திருப்பாய் என்று நரகத்துடைய இடத்தை அல்லாஹ் காட்டுவான். அப்பொழுது அந்த மனிதன் சொல்லுவான், வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். சூரத்துல் அராஃப் 43வது வசனம், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேர்வழி காட்ட இல்லைண்டா, எங்களுக்கு யாருமே வழிகாட்டி இருக்க மாட்டாங்க. ஃபயகூனு லஹு ஷுக்ரா, அது மூமினுடைய நன்றியாக மாறிவிடும். ஆகவே சகோதர சகோதரிகளே, சுவர்க்கம் கிடைச்சிட்டா அல்ஹம்துலில்லா, எங்கட அமலால் கிடைக்கும். அமல்கள்ல போட்டி போடும், அந்தந்த காலத்துக்கு ஏற்ற அமல்கள்ல போட்டி போடும். அமலை குறைக்க விடக்கூடாது யாரையும். அமல்கள்ல போட்டி போட வைக்கணும். சதக்காவுடைய அமல், இந்த காலம் ஒதுகியாவுடைய அமல், ஒதுகியாவுடைய அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்காக ஒதுகியா கொடுத்தாங்க. நபியோங்க கபஷைனி அம்ல ஹைன், இரண்டு ஆடுகள் கொடுத்தாங்க என்ற உம்மத்துக்கு என்று கொடுத்தாங்க. சில உலமாக்கள் சொல்றாங்க நாங்க ஒதுகியா கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிலே 100 ஒட்டகம் மறுத்து கொடுத்தாங்க. 100 ஒட்டகம் தக்பீர் சொல்லணும். தொழுகைக்கு பிறகு தக்பீர், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த், அல்லாஹ்வுடைய புகழ், அல்லாஹ்வுடைய தக்பீர். யா அல்லாஹ் ஃபலதுக்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும், வாழும் பொழுதுதான் செய்யலாம் சகோதரர்களே, வாழும் பொழுதுதான் உதுஹியா, உதுஹியாவுடைய அமல். கூட்டு உதுஹியா கொடுப்பாங்க ரப்பானியா, இந்த முறை கூட்டு உதுஹியா கொடுக்குது ஒவ்வொரு இடத்திலையும். மாஷா அல்லாஹ், அல்லாஹுடைய கிருபையால் நடக்குது அமல்கள். நீங்களும் செய்யணும், எல்லாரும் செய்யும். ஒரு இடத்துல 25 மாடு கொடுக்குறாங்க, 16 மாடு கொடுக்குறாங்க, ஆடுகள் கொடுபடுது, ரப்பானியாவுடைய உதுஹியா நடக்குது, எல்லா அமலும் நடக்குது அல்ஹம்துலில்லாஹ். நாங்களும் போட்டி போடணுமே. இங்கு அமலால் தான் சொர்க்கத்துக்கு வாரிசாகலாம். வதில்கல் ஜன்னத்துல்லதி ஊரிஸ்துமூஹா பிமா குந்தும் தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய அமலால் தான் இந்த சொர்க்கத்தை வாரிசாக அடைந்தீர்கள் அல்லாஹ் சொல்கிறார். கடைசியாக, லகும் ஃபீஹா ஃபாகிஹதும் கஸீரதும் மின்ஹா தக்குலூன், சுவர்க்கத்தில் சாப்பாடுகள் குடிப்புகள் அல்லாமல் அதிகமான பழங்கள் உங்களுக்கு இருக்கிறது, இன்பத்துக்கு சாப்பிட. லகும் ஃபீஹா ஃபாகிஹதும் கஸீரா, அதிகமான பழங்கள் இருக்கிறது. மின்ஹா தக்குலூன், புதிய புதிய பழங்களை எல்லாம் நீங்கள் சாப்பிடுவீர்கள் சகோதரர்களே. இன்ஷா அல்லாஹ், உலக மக்கள் அவ்வளவு பேரும் அனுபவிக்க வேண்டும் இதை. நாங்கள் மாத்திரமல்ல, நாம் சுயநலவாதியாக இருக்கக்கூடாது, முழு மக்களும். நாங்கள் யாரெல்லாம் பார்க்கிறோமோ, முஸ்லீம் எங்களுடைய தமிழ் சகோதரர்கள், பௌத்த சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள், யூத சகோதரர்கள், எல்லோரையும் அழைத்து கொண்டு சொர்க்கம் சொல்ல வேண்டும். ஏன், நாங்கள் இதை நம்பியதை போல் அவர்களை நம்ப வைக்க வேண்டும். அவர்களும் நம்மை போன்ற சகோதரர்கள் தான். எத்தனையோ நமக்கு சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அல்லாஹுவை பற்றி சொல்லி, இந்த குர்ஆனை பற்றி சொல்லி,
ஏற்றுக்கொள்ள வைத்து இஸ்லாத் என்ற கொடையை கொடுத்து சகோதரர்களே அவர்களையும் இந்த சொர்க்கத்துக்கு எடுத்து சென்று சொர்க்கத்துடைய இந்த 10 வகையான இன்பங்களையும் அனுபவிக்கும் பாக்கியத்தை நாம் அவர்களுக்கும் செய்து கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்மையான தாயிகளாக மாறுவோம். எனவே இன்றைய பாடத்துடைய சுருக்கமாக அல்லாஹ் நட்பை பற்றி சொன்னான். நண்பர்கள் என்பவர்கள் உலகத்தில் விரோதிகள். தக்வா உள்ளவர்களை தவிர உக்பா உமையாவுடைய நட்பை பற்றி பார்த்தோம். அதற்கு பிறகு அல்லாஹ் அடியார்களை அழைத்து 4 வகையான அல்லாஹுடைய இரக்கம் அடியார்களே என்று அல்லாஹ் அழைத்தான். இதே போன்று நீங்கள் உங்களுக்கு பயமும் இல்லை சஞ்சலமும் இல்லை என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை ஈமான் இஸ்லாம். ஈமான் இஸ்லாம் உள்ளவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் போங்க சொர்க்கத்துக்குள்ள தனிய அல்ல உங்களுடைய மனைவிமார்களோடு ஹூர்ஈன்களோடு சந்தோஷமாக அனுபவியுங்கள். உங்களை வைத்து தங்க தட்டுகள் சுத்தப்படும். தங்கத்தான கோப்பைகளும் பாத்திரங்களும் உங்களுடைய மனதுக்கு விருப்பமான எல்லாமே அங்கு இருக்கிறது. கண்களுக்கு குளிர்ச்சியானவைகள் இருக்கிறது. நீங்கள் அனுபவித்து விட்டு திரும்ப மாட்டீர்கள். அந்தும் ஃபீஹா காலிதூன் நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருப்பீர்கள். 10 வகையான சொர்க்கத்துடைய இன்பங்களை பார்த்தோம். இந்த சுவர்க்கம் வதில்கல் ஜன்னதுல்லதி ஊரிஸ்துமுஹா நீங்கள் செய்த அமலுக்கு வாரிசாக உங்களுக்கு கிடைத்த சுவர்க்கம். அதிலே பழங்கள் இருக்கிறது. அதை நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீர்கள். சகோதரர்களே துஜிசௌன ஸிராத பி அஃவில்லா அல்லாஹ்வுடைய மன்னிப்பால் தான் சிராத்தை கடக்க வேண்டும். வததுஹுலூனல் ஜன்னத பி ரஹ்மத்தில்லா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால் தான் சொர்க்கத்துக்குள் நுழைய வேண்டும். வதக்தஸிமூனல் மனாசில் பி அஃமாலிக்கும் அமலை வைத்துதான் என்னுடைய மன்சில்கள் பிரித்து தரப்படும். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலக மக்களுக்கும் விசாலமாக துவா செய்வோம். அல்லாஹும்மா ஹதில் இபாத வல் பிலாத் அல்லாஹும்மா ஹதில் இபாத வல் பிலாத் அல்லாஹும்மா ஹதில் இபாத வல் பிலாத் அல்லாஹ் உலக அடியார்களுக்கும் நாடுகளுக்கும் ஹிதாயத்தை கொடுப்பாயாக. முழு உலக மக்களும் சொர்க்கத்தில் நுழைந்து இந்த இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும். அவ்வாறு அனுபவிப்பதற்கு காரணியாக யா அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய சந்ததியினர்களையும் ஆக்குவாயாக.